Hi students, welcome to Benimax. In the video la nama 9th standard max refresher course book la lesson 9 factorization idoda answers paakrom. First is student activities la individual activity factorize by taking the common factors அப்படினு கொடுத்திருக்காங்க. So இப்ப question எழுதி இருக்கு. இதுல வந்து common terms வந்து வெளியில எடுக்கணும். Okay. सो इदला पार्थिंगना 5 वंदु एल्ला नंबर्स लेमे 5 कॉमन आ इरुक्कु ओके इदला वंदु एन्ना वरुम 7 × 5 वरुम ओके इदला फर्स्ट नम्मा कॉमन टर्म्स वेलियिल एडुक्रोम 5 वंदु कॉमन आ इरुक्कु ओके इंगे 5 इरुक्कु इंगे 35 ना एन्ना वरुम 7 × 5 दान 35 अप्पो अदला 5 कॉमन आ इरुक्कु 15 ना 3 × 5 वरुम ओके सो इप्पो एल्लातुलयुमे 5 कॉमन आ इरुक्कु नेक्स्ट L L L எல்லாத்துலயும் L காமனா இருக்கு M M M காமனா இருக்கு N N N சோ எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்கு 5 L M N வெளியில எடுத்துட்டோம் சோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு எழுதணும் 5 எடுத்தாச்சு இதுல ஒரு L எடுத்துட்டோம் அப்ப ரிமைனிங் 2L இருக்கும் இல்லையா சோ L² ஓகே L³ ல ஒரு L எடுத்துட்டோம்னா ரிமைனிங் L² M ஆல்ரெடி எடுத்துட்டோம் N² ல और n எடுத்துட்டோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் ஒரு n இருக்கும் அப்ப L² n - இதுல 5 எடுத்துட்டோம் அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 7 இருக்கு L எடுத்துட்டோம் ஒரு m எடுத்துட்டோம் n எடுத்துட்டோம் சோ இதுல ஒரு m மட்டும் மீதி இருக்கும் சோ m + இதுல 5 எடுத்துட்டோம் எது மீதி இருக்கும் 3 இருக்கும் ஒரு L m n வெளியில எடுத்துட்டோம் அப்ப இதுல ஒரு L மட்டும் மீதி இருக்கும் சோ this is the answer. Next is second sum factorize by using algebraic identities 49a² + 70ab + 25b². So இப்போ இதல identities யூஸ் பண்றோம் இது என்ன ஃபார்முலா இருக்கு அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து the 49 வந்து 7² னு எழுதலாம் இல்லையா அப்ப 7a² இந்த 25 5² னு எழுதலாம் so 5b² இந்த 70ab இருக்கு இல்லையா சோ இது ஃபுல்லா இந்த ஃபார்முலால வந்ததுனா a² + 2ab + b² அப்படினா என்ன வரும் a + b² சோ இத நான் எப்படி எழுதுறேன் 2 × a னா என்ன இருக்கு 7a b னா என்ன இருக்கு 5b இவ்ளோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க 2 × 5 10 10 × 7 70 a × b ab வருதா சோ இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குனா a² + 2ab + b² அப்ப என்ன எழுதணும் a + b² a னா 7a + b னா என்ன 5b² this is the answer. Next third sum factorize x² + 3x + 2. சோ இத ஃபேக்டரைஸ் பண்றோம் அப்ப இந்த கான்ஸ்டன்ட் முதல்ல எழுதிக்கோங்க கான்ஸ்டன்ட் அதாவது மல்டிப்ளை பண்ணா ரெண்டு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரணும் 2 வரணும் இப்படி i மாதிரி போட்டுக்கோங்க கீழ எது எழுதணும்னா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இருக்கு இல்லையா 3 அதை எழுதிக்கோங்க சோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 2 வரணும் அதே ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணா என்ன வரணும் 3 வரணும் சோ நான் என்ன போடுறேன் 1 × 2 2 1 + 2 3 ஓகே சோ இப்படி எழுதிட்டு இப்போ இந்த x² அப்படியே எழுதிக்கோங்க प्लस இந்த 3x தான் எப்படி பிரிச்சிருக்கோம் 1 + 2 ஓகே சோ 1x + 2x + இந்த 2 இப்போ ஃபர்ஸ்ட் 2 டம்ஸ்ல இதெல்லாம் காமனா இருக்கு x காமனா இருக்கு சோ x வெளிய எடுத்துட்டோம் சோ ரிமைனிங் இதுல ஒரு x + இங்க என்ன இருக்கு 1 அடுத்து இந்த ரெண்டு டம்ஸ்ல எது காமனா இருக்கு 2 காமனா இருக்கு சோ x + 2 எடுத்தாச்சுனா என்ன இருக்கும் 1 இப்போ இது ஒரு டர்ம் + இது ஃபுல்லா ஒரு டர்ம் இது ரெண்டுல எது காமனா இருக்கு x + 1 அத வெளிய எடுத்துட்டீங்களா ரிமைனிங் என்ன இருக்கு x + 2 சோ ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் x + 1 × x + 2. Next group activity if x² - 4x + 3 is the area of rectangle then find the dimensions of the rectangle. So given என்னன்னா area of rectangle = x² - 4x + 3 area of rectangle formula என்ன L × b so L × b = இத எழுதிக்கோங்க இப்போ இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம். ஃபேக்டரைஸ் பண்ணா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வருதுன்னு பார்க்குறோம். சோ அந்த கான்ஸ்டன்ட் எழுதணும். தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் -4 இருக்குல, இது வந்து என்னது சம் ஆஃப் ரூட்ஸ் வரணும். சோ அந்த ரெண்டு நம்பர்ஸ் நம்ம போடணும். அந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணா -4 வரணும். அதே ரெண்டு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா +3 வரணும். சோ என்ன எல்லாம் வருது? -1 - -3. சோ -into - +1 * 3 3. ஆட் பண்ணீங்கன்னா சேம் சைன். ஸோ கீப் த சைன் அண்ட் ஆட் த நம்பர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். இப்படி ஸ்டெப்ஸ் எழுதாமல் கூட எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் தானே இருக்குது நமக்கு. அப்போ x - 1 ஒரு ஃபேக்டர், x - 3 அனதர் ஃபேக்டர். ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வருது. ஸோ எல்லுனா என்ன இருக்குது? x - 1. bனா என்ன இருக்குது? x - 3. திஸ் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் தி ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். If 4x2 plus 20x plus 25 is the area of the square, நீ கொடுத்திருக்காங்க, find the side of the square. So area of a square equal to 4x2 plus 20x plus 25 னு கொடுத்திருக்காங்க. So area of square னா என்னது? side into side தான் area of square, side square. இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து ஐடென்டிட்டி ஃபார்மில் எழுதலாம். எப்படின்னா a² plus 2ab plus b². 25 ना 5 स्क्वायर, 4 ना 2 स्क्वायर लिया. अब என்ன போடணும்? 2x the whole square. 2 into 2x into 5 இருக்கு. ஸோ இது a² plus 2ab plus b²க்கு ஃபார்முலா என்ன? a² plus 2ab plus b²னா ஃபார்முலா என்ன? a plus b the whole square. a ना 2x, b ना என்னது 5. ஸோ 2x plus 5 the whole square. அப்போ சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2x ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ சைட்னா என்ன? 2x ப்ளஸ் 5. நெக்ஸ்ட் எவாலுவேஷன். ஃபஸ்ட்டு சம், ஃபேக்டரைஸ் த ஃபாலோவிங். 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் x² y - y இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் y காமனாக இருக்குது. ஒய்யை வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்குங்க? x² - 1. இப்போ இந்த 1 வந்து 1² எழுதுகிறேன். ஸோ a² - b² ஃபார்ம். ஸோ a + b into a - b ஃபார்ம். ஸோ y into x + 1 into x - 1. செகண்ட் சம், x² plus 2xy plus y². இது என்ன ஃபார்மில் இருக்குது? a² plus 2ab plus b². அப்போ என்ன வரும்? a plus b the whole square. இங்கே xy இருக்கிறனால x plus y the whole square. தேர்ட் ஒன், x² plus 2x plus 1. இதுவும் a plus b the whole square ஃபார்ம்லே எழுதிக்கலாம் அல்லது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இங்கே 1 எழுதணும். இந்த 2 வந்து கீழே எழுதிக்கோங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். ஸோ 1 into 1 1, 1 + 1 2. ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வரும்? x + 1 இன்னொரு +1 இருக்குது. ஸோ x + 1. திஸ் இஸ் த ஃபேக்டர்ஸ். நவ் செகண்ட் சம். இஃப் x² plus 12x plus 32 is the area of a rectangle, then find the dimensions of the rectangle. Now area of the rectangle is given. என்ன கொடுத்திருக்காங்க? x² plus 12x plus 32. Area of rectangle க்கு ஃபார்முலா என்ன? l into b equal to, இதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ இதை வந்து இனி ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 2 ஃபேக்டர்ஸ் வரும். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ 2 ஃபேக்டர்ஸ் வரும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த கான்ஸ்டண்ட்டை அப்படியே எழுதிக்கோங்க. இப்படி போட்டுட்டிங்கன்னா ரெண்டு, அதாவது 32ஓட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம்னு பார்க்கணும். அதாவது 32 எந்தெந்த டேபிளில் வரும்னு பார்க்குறோம். ஓகே, அந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த 32 வரணும். அதே ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரணும். இங்கே என்ன இருக்குது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 12 இருக்குது. அப்போ கீழே 12 போட்டுக்கோங்க. ஐ மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, மேலே 32, கீழே என்ன போடுறோம்? சம் ஆஃப் ரூட்ஸ் 12. இப்போ எந்தெந்த நம்பர்ஸ் போட்டால் 32 வரும் மல்டிப்ளை பண்ணும்போது பார்க்கும்போது நமக்கு 4 8s 32 இல்லையா? 4 8s 32. 4 + 8 என்ன இருக்குது? 12 இருக்குது. ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வருது? 12. அப்போ எப்படி எழுதுகிறோன்னா, அந்த 12x நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்? 4 + 8. அப்போ இந்த x² அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் 4x + 8x. இந்த 12x தான் இப்படி பிரிச்சிருக்கோம், 4 + 8ன்னு. தென் +32. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் எக்ஸ் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோம். இதில் x² ஒரு எக்ஸ் வெளியில் எடுத்துச்சுன்னா ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்குது. +4. இந்த ரெண்டுலேயும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 8 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும்? x + 4 8s 32 இல்லையா? அப்போ 8 எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 4. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயுமே x + 4 x + 4 காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? x + 8. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி வருது அப்ப l ங்கற இடத்துல என்ன இருக்கு x + 4 breadth ங்கற இடத்துல என்ன இருக்கு x + 8 this is the dimension of the rectangle next third sum if volume of cube is a cube plus 3a square b plus 3ab square plus b cube then find the side of the cube so volume of cube அப்படினு நமக்கு இவ்ளோ கொடுத்திருக்காங்க so இது एक्चुअली நமக்கு தெரியும் இது ஒரு ஐடென்டிட்டி இல்லையா எந்த ஃபார்முலாக்கு உள்ளது இது a plus b the whole cube அந்த ஃபார்முலா தான் இது ஓகே அப்ப volume of cube னா side into side தான் volume of cube அப்பங்க sideங்கற இடத்துல நமக்கு என்ன இருக்கு a plus b அப்ப side என்ன வந்தரும் a plus b Next, fourth sum. A farmer asks a surveyor to measure his rectangular field. ஒரு rectangular field இருக்கு அதை measure பண்றாங்க. Surveyor measures and gives the area of the rectangular field as an algebraic expression 2x² + 15x + 18 னு கொடுத்திருக்காங்க. Help the farmer to find the dimension of his rectangular field. அந்த rectangular field ஓட dimensions என்னன்னு find பண்ணனும். Area of rectangular field என்ன இருக்கு 2x² + 15x + 18 Area of rectangle க்கு formula L into B equal to இது அப்படியே எழுதிக்கோங்க இப்போ இத வந்து factorize பண்றோம் இப்போ இங்க coefficient of x² 2 இருக்குறனால இந்த 2 ஐ 18 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 2 × 18 36 சோ இது sum product of roots sum add பண்ணா என்ன வரணும் 15 வரணும் அத இப்படி கீழ எழுதிக்கோங்க i மாதிரி போட்டுட்டு இங்க மேல 36 கீழ என்ன எழுதணும் 15 இப்போ ரெண்டு நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்றோம் 36 எந்தெந்த டேபிள்ல வரும் அப்படினு பார்க்கணும் பார்த்துட்டு ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா 36 வரணும் அதே ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணா 15 வரணும் அப்ப 12 × 3 36 12 + 3 15 வருதா சோ அப்ப ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும் பாருங்க இந்த 2x² அப்படியே எழுதிட்டு இந்த 15x தான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் 12 + 3 அப்ப 12x + 3x प्लस इन द 18 सो नेक्स्ट என்ன பண்ணனும் அப்படினா அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ்ல இருந்து எது காமனா இருக்கு அப்படினு பார்க்கறோம் ரெண்டுலயுமே 2 காமனா இருக்கு x உம் காமனா இருக்கு அப்ப 2x காமனா வெளிய எடுத்துட்டா இதுல ரிமைனிங் ஒரு x மட்டும் இருக்கும் + 12 ல 2 எடுத்துட்டா அதாவது 2 × 6 தான் 12 அதல 2 ஐ வெளிய எடுத்துட்டீங்கனா ரிமைனிங் என்ன இருக்கும் 6 இருக்கும் ஓகே 12 ல இருந்து 2 எடுத்துட்டு மீதி 10 இருக்குன்னு எழுதிர கூடாது 2 × 6 தான் 12 அதுல இருந்து தான் 2 ஐ வெளிய எடுத்துக்கறோம் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் 6 இருக்கும் அடுத்து + இதுல ரெண்டுலயுமே 3 காமனா இருக்கு 3 ஐ வெளிய எடுத்துட்டு அப்ப இங்க x இருக்கு + இங்க 6 × 3 தான் 18 அப்ப 3 ஐ வெளிய எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும் 6 இருக்கும் x + 6 இப்போ இந்த ரெண்டு டம்ஸ்ல x + 6 காமனா இருக்கு அத வெளிய எடுத்துருங்க சோ ரிமைனிங் என்ன இருக்கு 2x + 3 so இது l into b formula வந்துட்டு so l ங்கற இடத்துல என்ன இருக்கு x + 6 this is the length breadth ங்கற இடத்துல என்ன இருக்கு 2x + 3 so 2x + 3 வந்து breadth வரும் okay next can fifth one can this expression x² + 15x + 36 be volume of cuboid அப்படினு கேட்டிருக்காங்க so அந்த given equation expression எழுதி இருக்கேன் x² + 15x + 36 இப்போ இத நான் ஃபேக்டரைஸ் பண்ணி பாப்போம் 36 ஐ ஃபேக்டரைஸ் பண்றேன் இங்க வந்து x² ஓட கோஎஃபிஷியன்ட் எது 1 இருக்கு அப்ப 1 × 36 தான் so ப்ராடக்ட் பண்ணா 36 வரணும் ஆட் பண்ணா என்ன வரணும் அப்படினா அந்த 15 வரணும் அப்ப 12 × 3 36 12 + 3 15 so 12 ம் 3 ம் போட்டுக்கோங்க so ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன எழுதலாம் ஆன்சர் எழுதலாம் x + 12 ஒரு ஃபேக்டர் x + 3 another factor okay so ரெண்டு ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம் இப்போ இது வந்து நமக்கு எப்படி இருக்கு ரெண்டு தான் இருக்கு இல்லையா ஆனா வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு நமக்கு என்ன வரும் l × b × h வரும் so நமக்கு l இருக்கு b இருக்குன்னு எடுத்துக்கலாம் பட் h இல்ல இல்லையா so இன்னொரு டம்ஸ் இருந்திருந்தனா தான் என்ன பண்ண முடியும் இத வந்து வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் டாட் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் so என்ன எழுதலாம் we cannot express x² + 15x + 36 be a volume of cuboid okay